ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் வரிசையில் மீனராசி இந்த மீனராசி காலங்களுக்கு இப்போ ஏழரசனி ஸ்டார்ட் ஆக போகுது இது ஒவ்வொரு நட்சத்திர பாத ரீதியாக எந்த மாதிரியான சாதக பாதக பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சனி பலன்கள் காணொளி எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய மூணு சேனல்கள்லேயும் வந்துட்டுருக்கு அதனால் ஒரு ராசி வந்து இன்னொரு ராசி வரலை அப்படின்னா அது இன்னொரு சேனலில் இருக்குங்கிறது அதோடய அர்த்தம் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் நம்மளுடைய ஸ்ரீராம்ஜி சேனல் ப்ளஸ் மகாலக்ஷ்மி பிரீமியம் ப்ளஸ் மகாலட்சுமி ஜோதிடம் இந்த மூணுலேயுமே வரும் ஸோ மூணுலேயுமே போய் பாருங்கள் இப்போ மீன ராசிக்கு நம்ம பேசுகிறோம்னா கிட்டத்தட்ட கும்பம் வரைக்கும் பேசியாச்சு அப்படிங்கிறத அர்த்தம் சரிங்களா வரிசையாக எல்லா ராசிகளுக்குமான காணொலிகளும் போட்டிருக்கோம் மூணு சேனல்லையுமே பிரித்து போட்டிருக்கோங்கிறதுனால ஒரு சில ராசிகள் மட்டும் ஒரு சில சேனலில் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் மீனம் காலபுருஷனுடைய பன்னெண்டாம் வீடு குரு பகவானுடைய வீடு விடுதி வீடுன்னு சொல்லுவாங்க பெண் தன்மை கொண்ட இரட்டை ராசி மோட்சஸ்தானம்னு கூட மீனத்தை சொல்லலாம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆக போகுது ஏழரை சனி வந்துடுச்சுனாலே எல்லாமே வாழ்க்கையில் முடிஞ்சு போயிடும்னு நினச்சிங்கன்னா அப்போல்லாம் எதுவுமே இல்லை சொல்லப்போனால் ஏழரை சனி காலத்தில் தான் வாழ்வியலில் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு இப்போ நீங்கள் ஒரு தலை சிறந்த பேட்ஸ்மேன்னு வச்சுக்கோங்க நல்ல பேட்டிங் பண்ண தெரியும் உங்களை டீமில் அஞ்சாவது பேட்ஸ்மேனாக வச்சுருக்கிறாங்க எத்தனாவது பேட்ஸ்மேன் அஞ்சாவது பேட்ஸ்மேன் இந்த அஞ்சாவது பேட்ஸ்மேனாக இருக்கிற நீங்கள் டாப் ஃபோர் மெம்பர்ஸ் அவுட் ஆனால் தானே உள்ளே போக முடியும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் பேசாமல் பெஞ்சில் உட்காந்துகிட்டே இருக்காது தான் முதல்ல இறங்குற மூணு பேட்ஸ்மேன்களே சதம் அடிச்சு ஐம்பது ஓவர் மேட்சாக இருந்தாலும் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சாக இருந்தாலும் சரி அவங்களே முழு சாமர்த்தியத்தை காட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படும் அல்லது கிடைக்காது இல்லையா உபயோகம் இல்லாத வாய்ப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிடும் இந்த மாதிரி தான் சனி சனி பகவான் ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்பார் அது நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறவங்க முன்னுக்கு வந்துடுறாங்க கெட்ட விதமாக பயன்படுத்துகிறவங்க தான் வீணாக போகிறாங்க இதுதான் சனி பயிற்சிக்கான மெயின் சூட்சிமா படம் ஏழரை சனி அப்படிங்கிறதுல முதல்ல விரைய சனியாக பன்னெண்டாம் இடத்துல வந்து விரைய சனிங்கிறது சுப விரைய செலவுகளை கொடுக்கும் விரைய செலவு கொடுக்குதுன்னா அதுக்கு முதல்ல வருமானத்தை கொடுக்கும் கல்யாணம் வீடு கட்டுவது வாகனம் தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இதையெல்லாம் தாராளமாக மீன ராசிக்காரர்கள் செய்யலாம் இதில் இன்னொன்று வயதிற்கு தகுந்த மாதிரி சனி பகவானின் பலன்களையும் எடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அந்த அடிப்படையில் மீன ராசிக்காரர்களுக்கு இருபத்தேழு வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கான வாய்ப்புகளை வாரி வழங்கும் பொங்கு சனி அதை மறந்துடாதீங்க இருபத்தேழு வயசுக்கு மேலே இருக்கிற மீன ராசிக்காரங்களுக்கு வந்திருக்கிறது பொங்கு சனி அதாவது வாய்ப்புகளை உருவாக்குற சனி கல்யாணத்திற்கான வாய்ப்புகள் குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் புதிய தொழில் முயற்சிக்கான வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் பதவி உயர்வு வாய்ப்புகள் மேல் படிப்பு வாய்ப்புகள் இதெல்லாம் தரும் சரி இருபத்தேழு வயசு கீழே உள்ளவங்களுக்கு தான் முதல் ரவுண்டு ஏழரசனி பிறந்தது முதல் இருபத்தேழு வயசுக்குள்ள அது எப்போ வேணாலும் வரும் ஆரம்ப கால ஏழரசனி என்பது குறிப்பாகவே ஜாதகரை விட ஜாதகரின் தாய் தகப்பன் இவங்களுக்கு தான் அதிகமாக வேலை செய்யும் அதனால் அதை நினைச்சும் நீங்கள் பெரிதாக கவலைப்பட தேவையில்லை புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு மகாதிசை ஒரு நாலு வருஷம் பேலன்ஸ் இருக்க பிறந்திருப்பாங்க அடுத்து சனி பத்தொம்போது இருபத்தி மூணு வயசுக்கு பிறகு புதன் மகாதிசை நடப்பில் இருக்கிறவங்க உண்டு புதன் திசை நடப்பில் இருந்து முதல் சுத்தை எழுறிச்சனா சற்று கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு புதன் கொஞ்சம் ஆகாதவர் கல்வித்தடை பிரச்சனைகள் திருமணம் அதில் பிரச்சனை மாற்று பாலினர் ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஈர்ப்பு அதனால் வரக்கூடிய சிக்கல்கள் போன்றவற்றை தருவார் பரதேச வாசம் போக வைக்கிறதுல சனி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பல தேசத்தை சுற்றி நீ உன்னை அறிந்துகொள் என்பதற்காக அவர் அனுப்பிச்சி வைக்கிறது ஸோ வெளியூர் வெளி தேசம் வெளிநாடு போகிறதுக்கு இந்த ஏழரை சனியை பயன்படுத்திங்க உத்தியோக நிமித்தமாகவோ உயர்கல்வி நிமித்தமாகவோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் கேது மகாதேசம் நடப்பில் இருக்க ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுதா கொஞ்சம் கூடுதல் கவனமாக தான் ஆகணும் இது மொதல் சொத்து ரெண்டாவது சொத்துங்கிற கணக்கெலாம் இல்லை ஏன்னா நார்மலாகவே கேது உங்களை கொஞ்சம் ஞான மார்க்கத்துக்கு கொண்டு போவார் ரிசர்வ்டு பண்ணுவார் மற்றவங்களோடு ஒட்டி உறவாட விடாமல் தடைகளை ஏற்படுத்தும் தன்மை கேது குண்டுங்கிறதுனால கேது திசையும் ஏழரசனையும் சந்திக்குதா கொஞ்சம் நீங்கள் அதிகப்படியான விழிப்புணர்வுடன் இருக்கணும் இடைவிடாத ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வருவது அவசியம் சுக்கர திசை நடந்து ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுதா இங்கேயும் இல்லைங்க தாங்க சுக்கரனும் உங்களுக்கு நல்லவர்னு சொல்லிட முடியாது இந்த புதன் கேது சுக்கரன் இந்த மூன்று பேரோட கால்குலேஷன்லேயே எடுத்துக்குவோம் புதன் திசை நடக்கும்போது நீங்கள் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகர கும்ப லக்னம் பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க ஏன்னா அவர் உங்கள் லக்ன நண்பர் ஆட்டோமேட்டிக்காக இந்த சனியில் புதிய புதிய வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் பொருளாதார வெற்றிகளை கொடுத்துருவார் அது இல்லாமல் மேசலக்னம் சிம்ம லக்னம் சிம்மம் கூட விட்டுடலாம் சிம்மத்துக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்தான் இருக்கும் புதன் திசையில் மேசலக்னம் கடகலக்கணம் விருச்சிக லக்கணம் தனுசு மீன லக்னத்திலே பிறந்து நீங்கள் மீனராசியாகவும் இருக்கீங்கன்னா தான் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கும் அதே மாதிரி சுக்கரதிசை நடக்கும்போதும் கூட மீன லக்கணமாகவோ தனுசு லக்கணமாகவோ கடகலக்கணமாகவோ சிம்ம லக்கணமாகவோ மேசலக்கணமாகவோ விருச்சிக லக்கணமாகவோ இருக்கும்போதுதான் சுக்கரதிசையினுடைய நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கும் அதை தவிர்த்து ரிசபம் மிதுன கன்னி துளா மகர கும்பலக்கணமாக இருந்தீங்கன்னா இந்த சுக்கரதிசை உங்களை பாதுகாத்துடும் ஏழரை சனியில் இருந்து இந்த டிஃப்ரென்ஸையும் புரிந்து கொள்ள வேண்டும் சுக்கரதிசையெல்லாம் முடிஞ்சு சூரிய மகாதிசைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஏழரை சனியில் ரெண்டாவது சுற்று இருக்கும் பொங்கு சனி ஸோ பொங்கு சனியை பார்த்து கவலை கொள்ள தேவையில்லை இந்த இருபது சதவீதம் வேலை செய்யக்கூடிய கோச்சார பழனியில் சனி பயிற்சிங்கிறது மிகவும் கவலைப்படும் விஷயத்தில் ஒன்றுமே இல்லை ஜாதக தசாபக்திகளுடைய சூழ்நிலைகள் அதனுடைய அமைப்பு இவைகளை பொறுத்து தான் அந்த பலன்களில் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் இதை முதல்ல நிதர்சனமாக புரிந்து கொள்ளுங்கள் சனி பிடிச்சிருக்கார ஏழரை வருடங்களில் எல்லாமே வாழ்க்கையில் முடங்கி போயிடுமான் கேட்டால் அப்படிலாம் இருக்க வாய்ப்புகள் கிடையாது ஒரு சிலருக்கு மோசமான தசாபக்தி அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருந்து ஏழரை சனிக்குள்ளேயே மாட்டிக்கிறோம்னா சீக்கிரம் இப்போ வந்து ஒரு மேச லக்னம் புதன் மகாதேசம் நடக்குது இவர் மீனராசி சிக்கல் இவர் பிறந்தது புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் குரு மகாதிச நாலு வருஷம் இருந்திருக்கு சனி பத்தொம்பது வருஷம் நடத்தி முடிச்சிட்டாரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் புதன் ஆரம்பிச்சிருக்காரு ஏழரை சனியும் வருது அப்போ லக்னத்திற்கு ராசிக்கும் ஆகாத புதன் திசையில் நடக்கிற துன்பங்களை ஏழரை சனி இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் எக்ஸ்ட்ரா புரியுதுங்களா இதே மீன ராசி இதே புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் ஆனால் மிதுன லக்னம் இதை அப்படியே எடுத்து பாருங்க மிதுன லக்னம் மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் வேலை நிமித்தம் வெளிநாடு போவார் வீடு கட்டுவார் கார் வாங்குவார் வங்களா வாங்குவார் இதே ஏழரை சனியில் ஸோ மீனராசியைச் சேர்ந்த இரண்டு வேறு வேறு லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பலன் எப்படி மாறுது பாருங்க ஒரு மேச லக்னம் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஒரு மிதன லக்னம் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இந்த ரெண்டு பேருமே இப்போ புதன் திசை தான் சந்திக்கிறாங்க ஒருவருக்கு வாய்ப்புகள் வேலை வெளிநாட்டு வாழ்க்கை முன்னேற்றம் வீடு கட்டும் அமைப்பு உயர்கல்வி போன்றவற்றை தந்து கொண்டிருக்கும் அதே ஏழரை இன்னொருத்தருக்கு துன்பம் கஷ்டம் நண்பர்களால் பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதாங்க வித்தியாசம் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கோச்சார பலன்களை எல்லாம் முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க இந்த லக்னம் மாறும்போது எத்தனை வித்தியாசங்கள் வருகிறது அப்ப எல்லாருக்கும் பொதுவான ஒரே பலன் என்பது உண்மையா நிச்சயமாக கிடையாது கமர்ஷியல் அஸ்ட்ராலஜியில் இவைகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஜோதிடர்கள் எல்லாரும் தள்ளப்படுறோம் இதெல்லாம் சொல்லலைன்னா நீங்கள் என்ன சார் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வேறு சொல்லிடுறாங்க அதுக்காக போடப்படுற காணொளிகள் தான் இது மிகைப்படுத்தி நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள் மிகைப்படுத்தி நீங்கள் புரிஞ்சுக்கும் போது தான் இந்த ப்ராப்ளம் அதிகமாகிருது அப்போ கோடிகளை கொட்டும் ஏழறிச்சனின்னு தான் போட வேண்டியதாகிடும் கோடி கோடியாய் கொட்டும் ஏழறிச்சனி கோடிகளை கொட்டும் ஏழறிச்சனி குபேர யோகத்தை தரும் ஏழறிச்சனின்னு தான் போடணும் அது அல்ல உங்களுடைய ஜாதகமே தீர்மானிக்கும் பலன்களைங்கிறதுல மாற்றுக்கருத்தை வச்சுக்காதீங்க ஸோ மீனராசிக்காரங்களாம் அவ்வளோதான் சனி வந்துருச்சு நீ நம்ம அவ்வளோதான் தலையே நிமிர முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கவே வேண்டாம் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறது நீங்கள் எந்த லக்னம் உங்களுக்கு இப்போது நடக்கும் திசை லக்ன சுவருடையதா பாவருடையதா சார் பாவருடையதாக தான் சார் இருக்குது நான் மேச லக்னம் மீன ராசி புதன் திசை தான் நடக்குது என்ன பண்ணுறது அமைதியாக இருங்கள் இறை வழிபாட தொடர்ந்து செய்யுங்க ஆகாத திசை நடப்புல இருந்தால் நம்ம முயற்சிகளை குறைத்து கொள்ள வேண்டும் தப்பான முடிவுகளை எடுக்க கிரகங்கள் தூண்டும்ங்கிறதுனால எச்சரிக்கையுடன் இருங்க நல்ல ஜோசியர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த அதுக்கு தகுந்த எச்சரிக்கையை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சக்கரை நோயாளி வந்தார்னா அவருக்கு சு சுகர் சாப்பிடாதீங்க சாப்பிட்றத அளவை ரெண்டாக பிரித்து கம்மி கம்மியாக சாப்பிடுங்க எப்போயுது டக்குன்னு சக்கரையோட அளவு அதிகப்படுத்திக்காமல் சாப்பிடுங்கன்னு தான் டாக்டர் சொல்ல முடியும் அதுக்காக நோயாளியுடைய கையை கட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட முடியாது நீங்கள் இனிமேல் சாப்பிடவே கூடாது ஸோ நீங்கள் தான் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அறிவுரைகளை கேட்க வேண்டும் ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா கிரகங்களை மிஞ்சின மனிதன் இல்லை அப்போ கிரகங்கள் இப்படி தான் வழி நடத்தும்னா அதை அப்படி தான் செய்யும் புரியுதுங்களா ஒரு பிஎம்டபிள்யூ காரை வாங்கிட்டு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் தான் போகணும்னு விதியோடு இருக்கிறவன் தான் அந்த பிஎம்டபிள்யூ காரை வாங்குவான் அதுதானே நடக்குது அப்போ அவருக்கு அறிவுரை நல்ல படிப்பு நல்ல சமுதாய அந்தஸ்து பிஎம்டபிள்யூ கார் வாங்குற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் கிரகம் ஆல்ரெடி கொடுத்துருதே அப்போ எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அந்த இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது தான் வருத்தம் வரும் இதுதான் கர்மா அதுதான் விதி ஸோ கர்மாவின் பலனிலிருந்து யாரும் தப்ப முடியாது மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு புரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி டு ஏப்ரலில் அந்த விரையச்சனையுடைய தாக்கம் கூடுதலாக இருக்கும் உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் டு ஜூலை உத்தரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூலை டு அக்டோபர் உத்தரட்டாதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர்லேருந்து ஜனவரி உத்தரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலிருந்து ஏப்ரல் ரேவதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரேவதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை முதல் அக்டோபர் ரேவதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் முதல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வந்துடும் ரேவதி நான்காம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலேயே உச்சக்கட்ட விரயசனியின் தாக்கம் இருக்கும் புரிஞ்சுங்களா விரயசனி என்பது சுப விரயங்கள் அசுப விரயங்கள்னு ரெண்டையும் பிரிக்கும் இது ஜாதக தசாபுத்தியின் அடிப்படையில் நமக்கு நடக்கும் பலன்கள் குறிப்பாக குடும்பத்தை விட்டு பிரித்து வைப்பது அந்நிய தேசத்துக்கு செல்வது இந்த குடும்பத்தின் பாசத்தை பெற முடியாத சூழ்நிலை வாசம் போன்றவற்றை தரும் சுப செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கல்யாணம் நிறைய பேருக்கு நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேறு வாய்ப்புகள் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றிகள் போன்ற பலன்களும் இருக்கவே செய்யும் உங்களுடைய தெய்வ நம்பிக்கையை வலுப்படுத்தி கொள்ளுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க உடல் ஊனமுற்றுகளுக்கு உதவி பண்ணுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் உடலில் இருந்து வேர்வை வெளிவர அளவுக்கு சிறு அளவு உடற்பயிற்சிகள் செய்து கொண்டே இருந்தீங்கனாலே சனியினால் எந்த பெரிய பாதிப்பும் இருக்காது வாழ்க்கை பாடங்களை வாழ்க்கை பாதைகளை திறந்து தான் சனி பகவான் அதனால் மீன ராசிக்காரர்கள் கவலை கொள்ள தேவையில்லை சனி பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை குச்சனூரோ அல்லது திருநள்ளாரோ போயிட்டு வாங்க சனி பயிற்சி ஆன பிறகு போக வேண்டாம் புரிஞ்சுதுங்களா இது விரய சனி அதுலேயும் மூன்று நிலைகளில் பொங்கு சனி வங்கு சனி நிறைய கூ சூட்சுமங்கள் இருக்குது முப்பது வயசை கடந்து இருபத்தேழு வயசுக்கு மேலே இருக்கிற மீனராசிக்காரங்க இதை பற்றி துளி கூட கவலைப்படாதீங்க இது உங்களுக்கான வாய்ப்புகளை தருவதற்கு வந்திருக்கிற சனிதான் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அனுப்ச்சுவோதில் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்